சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஆடியோலாம் சில்லாதது, ப்ரொமோஷன் கொஞ்சம் இந்த படத்துக்கு கம்மியா இருக்குங்க மாதிரி நமக்கு தோணுது. ஓகே, ஒரு படத்தோட இயக்குனர் மட்டும் எல்லா சேனலுமே பேசிட்டு இருக்காப்ல. அது மூணு பேருக்கு யாருக்கு அந்த முதல் நாளோட அந்த மாசம் ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு நீங்க சார் உங்களுக்கு ஒரு பாட்டுக்கே மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க பாருங்க. எனக்கு இது வேணாம், பேடாஸ் பேர் இன்னொரு பாட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அது சார் தெரிஞ்சுதான் பண்ணிருப்பாரு. ஸோ ரெண்டாவது தடவை இரும்பு கைமையாங்கிறப்ப அது ஃபுல்லாகவே இந்த பார்ட் இரும்பு கைங்கிற மாதிரி தானே. ஸோ அது படம் முழுக்க அது டிராவல் ஆகணும். ஸோ அதுக்கான சின்ன சின்ன டெஸ்ட் ஒர்க் தான் இந்த படங்களை பண்ணி பார்த்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். அவரை கைதி டோன்லேயே விட்டுருந்தா அவர் இன்னும் ஃபினான்ஷியலாக ஹிட்டுங்கிறது வேற, ஆனால் இன்னும் தரமான பயங்கரமான ஸ்டோரி லைன் பிடிச்சி ஸ்ட்ராங்காக போகிற படங்கள் வந்திருக்கும். சிஜிஐ கூட ஒரு விஎஃப்எக்ஸ் கூட ஒர்க் பண்ணி அது ஃப்ளாப் ஆயிருச்சு, டோட்டல் ஃப்ளாப். அது எதுக்கு தான் வேணும் அப்படி இருக்கப்ப இங்கே நம்பி தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. விஜய் சாரோட போட்டி போட்டு அவர் நடிக்கிற படத்தில் எடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணுங்கிற தேவை அவங்களுக்கு பொதுக்கு இல்லை. தலைவர் 171 வந்து லோகேஷ் சார் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, அது கண்டிப்பாக லியோட ப்ராஃபிட்டை அடிச்சு காலி பண்ணிடும். யார் எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க எடுத்துக்கலாம் எனக்கு தெரியாது. அதே லோகேஷ் சார் வந்து விஜய் அஜித் சாரோட ஒரு படம் பண்ணார் அப்படின்னா அதன் சின்மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட அருணோதயன் பிரதர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லியோ கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த அந்த 4 மணி காட்சி அதுதான் வந்து ரத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். எதனால இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க? ஏன்னா அது ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறப்பயுமே கூட தினசரி 5 காட்சிகள் அப்படின்றப்போ சரி ஓகே 4 மணிக்கு ஃபேன்ஸுக்கு உண்டான ஷோ வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த டிசிஷன் ஏன் நினைக்கிறீங்க, நல்லதுக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாங்க, இப்போ அரசு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அது அசம்பாவது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. 4 மணி அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக தூங்க மாட்டாங்க, நைட்டு ஃபுல்லாக வந்து நேரம் பல விஷயம் பண்ணுறாங்க, இந்த புள்ளி கையில் உடச்சிக்கிறேன் கிடப்பாங்க. ஆனால் அதே சமயம் அது படத்துக்கு ப்ராஃபிட்டை குறைக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா விடிய காலையில் ஒரு வார வாய்ப்பு இருக்குல்ல, இப்போ தீபாவளினா விடிய காலையில் தான் வெடிப்போம், அப்படி கொண்டு செலிப்ரேஷன் ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் விடிய காலையில் அது ஆரம்பித்தா தான் ஒர்க் அவுட் ஆகும். 9 மணி அப்படிங்கிறது லிட்டலி ஒர்க் போகிறவங்க ஒர்க் போயிடுவாங்க, டயர்டாக இருக்கும் டயர்டாயிருவாங்க. அது கொடுத்துருக்கணும், கொடுக்கணும், அதான் சரி. கண்டிப்பாக படத்தோட அந்த ப்ராஃபிட் ரேஞ்சை வந்து கண்டிப்பாக குறைக்கும். ஓகே, ஆனால் அந்த ப்ராஃபிட் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூல் அப்படின்றது தான் அந்த அந்த ஒரு ஃபைட் தான் பயங்கரமாக போயிட்டு. எஸ், அஜித் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், மூணு பேருக்கு யாருக்கு அந்த முதல் நாளோட அந்த மாதம் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு நீங்கள்? விஜய் சார், விஜய் சார், விஜய் சார். ஆமாம், அதை அடிச்சிக்க முடியாது. ஏன்னா இப்போ அஜித் சார் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதே சமயம் இப்போ இந்த மூணு பேர் பிரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது விஜய் சார் தான். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி தான் நம்ம சொன்ன மாதிரி அரசியலுக்குள்ள வந்துட்டார்ல, ஸோ அவர் வேற பிம்பமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தலைவருங்கிற தலைவர் நம்ம கட்சியோட தலைவர், நம்ம இயக்கத்தோட தலைவர் படம் நடிச்சிருக்காருப்பா அப்படிங்கிற மோடில் வராங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவர் தான் டாப். ஏன்னா ஜெயிலர் 9 மணிக்கு தான் முதல் காட்சி, அதுவும் வந்து இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் லாங் டேர்மில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதையும் தாண்டி துணிவு தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது இந்த முதல் நாள் வசூலில். அதை பிரேக் பண்ணுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. இதுக்கு ஸ்பெஷல் ஷோஸுமே வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக் பண்ணுமா லியோ ஃபர்ஸ்ட் டே? லியோ எல்லாத்தையும் பண்ணிடுங்க, எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிடும், கண்டிப்பாக பண்ணிடுறோம். அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. மொத்த கலெக்ஷன் எனக்கு தெரியல, படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் பிச்சுட்டு போயிடும். அதே சமயம் அந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷனுங்கிறது எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் ஆர்வத்தில் இருக்காங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே, தாத்தா பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, எல்லாருமே இந்த படத்தோட தேட்டரில் பார்த்துடணும் அப்படிங்கிறது. அது குறிப்பாக அந்த ஹைனா மேட்டர் இருக்குல்ல, சாரோட இன்ட்ரோ சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு. ஏன்னா அது புது அனுபவத்தை நான் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அந்த ஹைப்பே பிச்சுக்கும். ஒரு இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் மிஸ் பண்ணாதீங்கன்றாங்க. லலித் அவர்கள் இன்டர்வியூ பிளாக்ல வந்து தெரிக்க விட்டுருக்கார் ஒரு 10 நிமிஷம்ன்றாங்க. லாஸ்ட் 40 மினிட்ஸை வந்து படத்தோட கடைசியை வந்து கிளைமேக்ஸ் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதா இதன் மூலமா சொல்ல வராங்க. என்ன மாதிரி இருக்க போகுது ப்ரோ அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் தான் வந்து லியோதாஸ் பேச போகிறாரா? இல்லை, அந்த ஹைனா ஃபைட் இருக்கும்னு நான் நினைக்கிறாங்க. ஹைனா ஃபஸ்ட் இருக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்க விஷயங்கள். அது புதுசாக இருக்கணும், ஒரு கேரக்டர் சண்டை போடுறதுங்கிற தாண்டி ஒரு விலங்கு கூட ஒரு கேரக்டர் சண்டை போடுதுங்கிறப்ப, தமிழ் சினிமாவில் ஒரு டீட்டெயிலான ஒரு கேரக்டர் கூட சண்டை போடுதுங்கிறப்ப, இது புது முயற்சி. இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த படத்தை பார்த்தா கூட என்னப்பா அது இப்படி முயற்சி பண்ணியிருக்காங்க, ஒரு விலங்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்களே ஃபேக்கா அப்படிங்கிறப்ப, அது நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் தானே. ஸோ அதையெல்லாம் சேர்ந்து பார்த்துருங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில் இது நல்லாயிருக்கும். ஹைனா உள்ளே வரப்போ ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ரீசெண்டாக அந்த டீமில் பேசியிருக்க போய்ட்டு சொன்னாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எந்த ரேஞ்சில் இப்போ குடிச்சு? ஏன்னா இங்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் தமிழ் சினிமாலையும், பெருசு பெருசாக கூட நம்ம பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஃபெயிலியர் தான் அடைஞ்சிருக்கு. எஸ், ஸோ ஹைனா உள்ளே வருது, லோகேஷ் கனராஜுக்கு இந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஹாலிவுட் ரேஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு எங்கே வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாங்க, டெக்னீஷியன் தாங்க, கூட இருக்க டெக்னீஷியன் வந்து நம்ம சொல்லி விலைக்கு புரிய வைக்கிறதுங்கிறது வேற. ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஓகே, வரும் இதுதான் நினைப்பார், இதுதான் அவுட்டர் நினைக்கிறாரு, கண்டிப்பாக சாம்பிள் காமிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு. எனக்கு ஹைனாப்பெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், விலங்குகள்லாம் வந்து அது ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் இருக்கும், பிளாக் ப்ரௌனிஷ் ஷேடில் இருக்கும்.
இது ஒயிட் அந்த ஏரியாவில் இருக்க ஹைனா மாதிரி காமிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க் தான், ஏன்னா டீட்டெயிலிங் பிரித்து காமிக்கிறது கஷ்டம். ஏன்னா பேக்ரவுண்ட் அதேவே ஒயிட் செட்டப்பில் தான் இருக்கும், பனி மிஸ்ட் எல்லாமே அப்படி இருக்கும். அதுலேருந்து ஒயிட்டை கொண்டு வந்து அதுக்குள்ள ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அதில் டீட்டெயிலிங் கொண்டு வந்து பிளட்னா ரெட் கலர் டோட்டலாக. ஸோ இந்த கலர் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் மாறினா கூடவே அட்டை மாதிரி தெரியும், படத்தோட டோட்டல் வேல்யூவை குறைச்சிரும். என்னது என்ன சொல்லணும், அந்த ஹைனா சீக்வன்ஸ் மட்டும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அது டெக்னீஷியன் கூட இருக்க டெக்னீஷியனோட அந்த அவங்க கொடுக்குற நம்பிக்கை தான், அதுதான் சாரோட அந்த டெக்னிக்கல் குரு தாங்க அவர் எவ்வளோ தரம் புஷ் பண்ணி கொண்டு போகுது. இங்கே தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூல் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது முக்கியமாக இந்த மூணு பேரில் விஜய் அவர்களில் தான் மாஸ் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்றது. ஓவர்சீஸ்லையும் அதுக்கான என்குவரியாக இருக்கட்டும், அதோட ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், அதிகமாகிட்டே இருக்கு லியோவுக்கு. ஓவராலாக அந்த முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளோ வரைக்கும் போகும்னு நம்ம நம்பர்ஸை நினைக்கலாம். அதாங்க இப்போ 100ங்கிறது சாதாரணமாக ஆகிப்போச்சு. ஓகே, 100 தாண்டிடுங்க, 100 தாண்டி அசால்ட்டாக போயிடும், ஆ உறுதியாக போகும். ஏன்னா இப்போ ஓவர்சீஸில் வந்து அதான் அவங்களுக்கு காசுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, டாலர்ஸில் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அது தெரிச்சு பிச்சுட்டு போயிருக்கு, தாண்டி போயிடும் அசால்ட்டாக போயிடும். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம அதான் நெருங்கிட்டோம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ப்ரொமோஷன் அந்தளவுக்கு இருக்குது நம்ம எதிர்பார்க்கலாம், ஏன்னா எங்கே திரும்பினாலும் லோகேஷ் மட்டும்தான் இருக்காரு, அங்கங்கே ரத்தனகுமார் தெரிகிறாரு. படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் வீக்காக இருக்காங்களா? ஐயோ கண்டிப்பாக, ஆடியோ லான்ச் இல்லாத மிகப்பெரிய இழப்புங்க அது. ஆடியோ லான்ச் இருந்திருக்கணும், அது இருந்துச்சுன்னா இந்த லியோ பற்றி இப்போ லியோன்னு ஹேஷ்டாக் யூடியூப்ல போட்டாலே கே கணக்கில் காமிக்குது, அவ்வளோ வீடியோஸ் போடுறாங்க டேக் போட்டு, அது இன்னும் டபுள் ட்ரிபிளாக இருக்கும். அதை பற்றி அது புரியுது உங்களுக்கு, அவ்வளோ விஷயங்கள் அதில் நடந்திருக்கும். ஆனால் அது ஆடியோ லான்ச் இல்லாதது ப்ரொமோஷன் கொஞ்சம் இந்த படத்துக்கு கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஓகே, ஒரு படத்தோட இயக்குனர் மட்டும் எல்லா சேனலையும் பேசிட்டு இருக்காப்ல, அது அவங்களுக்கு புரியுதுல, கம்மியாக தான் இருக்குது. விஜய் சார் என்ன பண்ண போகிறாரு, அவர் எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறாரு அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா தலைவர் 68 அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. இந்த லியோவுக்கு விஜய் சார் என்ன பண்ண போகிறார்? அதான் அந்த துபாய் மேட்ரு பேசணும் நம்ம, அது இருக்காருன்னு இப்போ தெரியல எனக்கு, அதுதான் கடைசி ஹோப். அது அதான் சார் வந்து பேசுனா படத்தோட ப்ராஃபிட்னு ஒரு 50 கோடி அதிகமாகும் உறுதியாக, நான் சொல்கிறது மினிமலாக. ஆனால் அவர் பேசலை அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு புரியல. இந்த படத்தை பற்றி நான் நடித்த அனுபவத்தை பற்றின ஒரு வார்த்தை, லோகேஷ் ப்ரோ கூட நான் ஒர்க் பண்ண விஷயங்கள், டெக்னிக்கலாக நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சார் பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அது படத்துக்கு பயங்கரமான பூமை கொடுக்கும். மீன்ஸ் அவங்க ஆடியன்ஸ் ஃபேன்ஸை தாண்டி மக்களுக்குமே, விஜய் தம்பி இப்படி பேசுகிறாருப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்காரா அப்படிங்கிறப்ப வீட்டில் இருக்க பாட்டி கூட போய் பார்க்கணும்னு நினைப்பாங்கல்ல, அது இங்கே லாஸ் தான், புரியுதுல. ஸோ அந்த வகையில் சார் கண்டிப்பாக அவரோட ப்ரெசன்ஸ் லைவாக தேவை நமக்கு, அது படத்துக்கு மிகப்பெரிய பூஸ்ட், அது கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ரெண்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிறப்போ, ரெண்டு பாடல்களும் ரிலீஸ் ஆகிறப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருந்துச்சு, பயங்கர கேங்ஸ்டராக ராவாக வரப்போறாரு. தேர்ட் சிங்கிள்லேருந்து அப்படியே இந்த படத்தோட வியூ மாறிச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக இருக்கும் அப்படின்றது கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாமா? அதாங்க, இப்போ இந்த மூணாவது படம் வந்து கம்பேர் லாஸ்ட் ரெண்டு பாட்டை கம்பேர் பண்ணுறப்ப வியூஸ் கம்மியாக தான் இருக்குது யூடியூப்ல சொல்கிறேன். ஸோ அது என்னன்னா, இது லோகேஷ் எடுத்து எதிர்பார்க்காத ஒன்று, என்ன ஃபேமிலி குடும்பம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை நினச்சி குழப்பிக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சார் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, மீன்ஸ் இந்த குடும்ப செட்டப்பு பண்ணுறதுக்குலாம் வந்து மெனக்கிட்டு இருக்க மாட்டார். ஒரு பாட்டுக்குள்ள மாட்டேஜே இவ்வளோ க்ளோஸ் ஆனவங்க பண்ண முடிச்சிருவார் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு லோகேஷ் படத்தில் ரொம்ப புது ஒரு அனுபவம் தான். ஓகே, ஆனால் அது உங்களுக்கு ஒரு பாட்டுக்கே மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க பாருங்க, எனக்கு இது வேணாம் பேடாஸ் மாதிரி இன்னொரு பாட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது சார் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு, ஆனால் இது படத்தில் கடந்து போயிரும். இப்போ யூடியூப்ல வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த வைபு குறைஞ்சிச்சு நம்ம சொல்லிட முடியாது. அடுத்து இன்னொரு ரெண்டு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதை விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணிட்டே வராங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த இரும்புக்கை மாயாவி படம் தான் என்னோடய கடைசி படம் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. நம்ம அதை பற்றியும் டீமில் கேட்குறப்போ அது பயங்கரமான ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்க போகுது, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. ஏன் அந்த படத்தோட முடிக்கணும்னு அவர் நினைக்கிறார் ப்ரோ? இன்னும் சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜ் போர் அடிச்சிடும்னு அவருக்கே எங்கேயாவது ஒரு இடத்துல தோணுமா? உறுதியாக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே தோணுங்க, அது ஆக்டரோ டேரக்டரோ யாராக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹைப்பை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஓகே போதும் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். மீன்ஸ் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகிறோம் ஸ்ட்ராங் ஆகலை, என்ன விதே சார் ஃபினான்ஷியலாக இப்போது டீல் ஸ்ட்ராங் ஆக இருப்பாப்பில் அப்படி இருக்கப்ப அவர் பிரேக் எடுத்தாலும் இஷ்யூ கிடையாது. ஆனால் அது யார் கிளாஸ்னால் நமக்கும் லாஸ் ப்ரொடியூசர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குமே லாஸ். ஸோ அது ஒரு ஹை பாயிண்ட்டில் தோணுங்க, அவர் ரீச் பண்ணிட்டாரு. அது இரும்புக்கை மாவே நீங்கள் சொல்கிறப்ப அதான் லாஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ் எல்சியூ சீரிஸ் எல்லாம் அவர் பிளான் பண்ணதே கிடையாது. மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது, ஏன்னா இன்டர்வியூ சொல்லிட்டாப்ல மக்களுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும். டெக்னீஷியனை எக்ஸிட் பண்ணாங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்னா மக்கள் எக்ஸிட் ஆகுங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ப்ரொமோஷன் அந்த ப்ராசஸ் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறத தவிர எனக்கு மக்களுக்கு தேவையான கொடுக்கறது எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அது எல்சியூ மக்களுக்கு எப்படி கொடுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அவரோட ஃபஸ்ட் அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட்ங்கிற அந்த இரும்புக்கை மாயம் இருக்குல்ல, அதுக்கான சின்ன சின்ன ஒருத்தாங்க அவர் இந்த எல்சியூவில் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, அந்த சிஜிஐ மேட்டர்லாம் பண்ணி பண்ணி பார்க்குறாரு, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ ரெண்டாவது இரும்புக்கை மாயங்கிறப்ப அது ஃபுல்லாகவே இந்த பார்ட் இரும்பு கைங்கிற மாதிரி தானே, ஸோ அது படம் முழுக்க அது ட்ராவல் ஆகணும். ஸோ அதுக்கான சின்ன சின்ன டெஸ்ட் ஒர்க் தான் இந்த படங்கள் அவர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அவர் பர்ஃபெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த படத்தை எடுத்துட்டு அவர் நிறைவேறுவார். ஆனால் அந்த கைதி மேலே இருந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை அதுதான் நம்ம லோகேஷ் கனகராஜை திரும்பி பார்க்க வச்சுது. அந்த லொக்கேஷன் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கா நம்மளுக்கு? எல்சியூ அப்படின்றது ஒரு கமர்ஷியலில் அவர் இருந்தாலுமே கூட
ஒரு படைப்பாளனா நான் கைதியில பார்த்து எல்லாரும் வியந்தோம், மாநகரமும் கூட. அந்த லொகேஷ் காணாமல் போயிட்டாரா, இல்லை அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் மறுபடியும் வர வாய்ப்புகள் இருக்குமா? அதாங்க என்ன மாதிரி, இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். நான் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வந்து எரஸ்பாட்டர் அப்படின்னு சொல்லி விஷயம் பண்ணேன், அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சம்பவங்கள் தான் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி வேற ஒரு ஜேர்னல் பண்ணலாம், இல்லை லைவில் போயிட்டு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கிறப்ப அதுக்கான ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குது. மக்கள் எனக்கு இதுதான் உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு, இதை நீ கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம க்ரியேட்டிவாக எதுவுமே பண்ண முடியல. அது போக நம்ம ப்ராஃபிட்டபிளாக இயங்கணும், இல்லை சொசைட்டியில் வாழ்றதுக்கு ஃபினான்ஷியல் இது தேவையில்ல. ஸோ அந்த வகையில் சார் வந்து கைதி மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஆனால் அதை தாண்டி இந்த எல்சிங்கிற அதோட ஹைப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு இல்லை. ஸோ அதில் வந்து லாக் பண்ணிட்டாங்க மக்கள், எல்சியூக்குள்ளே நீங்கள் படங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ ஃபினான்ஷியலாகவும் அதில் பயங்கரமாக ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அடுத்தடுத்து கதை கேட்குற ஹீரோஸுமே எனக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் லாக் பண்ணிட்டாங்க சார். அவரை கைதிட்டோன்லேயே விட்டுருந்தா அவர் இன்னும் ஃபினான்ஷியலாக ஹிட்டுங்கிறது வேறு, ஆனால் இன்னும் தரமான பயங்கரமான ஸ்டோரி லைன் பிடிச்சி ஸ்ட்ராங்காக போகிற படங்கள் வந்திருக்கும். அது ஓகே, இதான் டிசைன், அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். இந்த லியோ எல்சியூவில் இருக்கா இல்லையன்றதான் நிறைய இடங்களில் நம்மளும் பேசியிருக்கோம். அந்த ரீசன்ட் இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்போ இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்னா என் கழுத்து பிடிச்சலாம் கேட்கக்கூடாதுன்னு நான் உங்கள் மாதிரி தான் நானும். ஸோ நான் இருக்குன்னு முழுசாக நம்புறேன், எனக்கு அது எக்ஸிட் பண்ணி கொடுக்கணும் நம்புறேன். சார் அதை மிஸ் பண்ண மாட்டார்னு நம்புறேன். ஸோ ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி தான் வர்ற ஆடியன்ஸை நான் வந்து எக்ஸிட் பண்ணி அனுப்புவேன். அதான் எனக்கு நான் அந்த வகையில் ஒரு கிரியேட்டராக தான் இருக்கேன்னு சார் சொல்கிறார். ஸோ அப்போ கண்டிப்பாக எல்சிக்குள்ளே ஏதாவது ஒரு மேட்டர் கண்டிப்பாக இருக்க தான் போகுது, அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க, உறுதியாக இருக்கும். ஐநாவோட மேக்கிங் பார்க்குறப்ப விஜய் சார் ரொம்ப வியந்துட்டார், கொஞ்சம் பயந்துட்டாருன்னு கூட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா புலியில் அவர் அந்த டெஸ்ட்டு எப்படி சொல்கிறேன்னா அது ஒரு ஒத்திகை மாதிரி பார்த்துருந்தாரு, அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அவர் நினைச்சிருப்பாரா லோகேஷ் மாதிரி ஒரு உத்தரட்டு அந்த மாதிரியான படங்கள் கொடுத்துருந்தா கூட இது வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்றத அவர் கொஞ்சம் நினைச்சிருப்பார். கண்டிப்பாங்க, ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து ட்ரோல் பண்ணிட்டு போயிடுறோம், அந்த புலி மேட்டெல்லாம் எவ்வளவு ட்ரோல் பண்றாங்க, அது எவ்வளவு பெயினா இருக்குன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்றது உண்மையா ஒரு புலிக்கு நினைச்சு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்க நீங்க டம்மியா ஒரு சிஜியை பண்ணி வச்சீங்கன்னா அவங்க பாக்குறப்ப எவ்வளவு காண்டாகும். நம்ம அங்க நடிச்சது உண்மையான புலிக்கு ரியாக்ட் பண்ணி நடிச்சிருக்கோம், ஆனா இங்க ஒரு டம்மியா இருக்கப்ப அந்த பர்ஃபார்மன்ஸ் டோட்டலா வீணாகுது இல்ல, லைஃப் லாங் அது ட்ரோல் கண்டனா மாறுது இல்லை. ஸோ அது செம காண்டாகும் கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் இவர் இங்கே முழுசாக நம்பியிருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி ஒன்று பட்டிட்டாரு, சிஜிஐ கூட ஒரு விஎஃப்எக்ஸோட ஒர்க் பண்ணி அது ஃப்ளாப் ஆயிடுச்சு, டோட்டல் ஃப்ளாப் அது ஏற்றுக்கு தான் வேணும். அப்படி இருக்கப்போ இங்கே நம்பி தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. சாம்பிள்ஸ் காமிச்சிருப்பாருங்க லோகேஷ் சார், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண போகிறோம், இந்த டைப்பில் பண்ண போகிறோம் சொல்லி சாம்பிள்ஸ் காமிச்சிருப்பாரு. அது ஒரு கான்ஃபிடென்ட் அவர் கொடுத்துருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி டெஸ்டிங் அடுத்த தலைப்பு 68 கூட அந்த விஎஃப்எக்ஸ் இங்கேருந்து ஃபாரின் போயிட்டு அதில் ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டாரா விஜய் சார்? எஸ் ஆமாம், அப்டேட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா இப்போ இந்தியா முழுக்க பயங்கர ஹிட்டான படங்கள், ப்ராஃபிட்டபுளாக சொல்கிறேன், படங்கள் முழுக்க விஎஃப்எக்ஸ் உள்ளே வந்துருது. அது இருந்தால் தான் நம்ம பார்க்காத பிரம்மாண்டங்களை பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம கதைக்களம் நம்ம ஃபேன் பேஸ் இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த விஎஃப்எக்ஸுங்க அதோட சேர்ந்து ட்ராவல் ஆனால் தான் பெரிய ப்ராஃபிட் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகி தான் ஆகணும். இங்கிருந்து போன பொன்னியின் செல்வன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அதிகமான ரெஸ்பான்ஸ் வாங்கல், அதுதான் நம்ம பார்ட் 1 இருக்கட்டும் பார்ட் 2 இருக்கட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கே இருக்கிற சிலரும் கூட ராஜமௌலி அவரோட விஷயங்களும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் லியோவுக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்களா? தெலுங்கு ஆடியன்ஸ் லியோ எப்படி ஏற்றுக்க போகிறாங்க? இல்லை பிடிக்குங்க, அவங்களுக்கு பிடிக்கும், ஃபைட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரெண்டாவதுலேயே தெலுங்கு படங்கள் நல்ல கதைக்களம் உள்ள படங்கள் வந்தாலுமே எது பயங்கர ப்ராஃபிட்டபிள் ஹிட் அடிக்குது அப்படின்னா ஆக்ஷன் தான். நானும் ஒரு தெலுங்கு படம் ரசிகன் தான், விரித்தனமாக பார்ப்பேன். ஓகே, ஸோ அந்த வகையில் எனக்கு ஆக்ஷன் அவங்களோட ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆக்ஷன் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க, கிளாரிட்டியாக கிறிஸ்டல் கிளியராக அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு சண்டைனா ஜஸ்ட் ஒரு சண்டையாக இருக்காது, அதுக்கான அந்த ரீசன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ஃபேக்கான ரீசனாக தான் இருக்கும் ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அவன் 100 அடித்தாலும் ஏற்றக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ பேரை போட்டு சார் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க படத்தில், கண்டிப்பாக பிச்சுக்கும். தெலுங்குல ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு. இல்லை தமிழ் ஆடியன்ஸ் இங்கேருந்து ஒரு மாஸ் ஹீரோஸ் அங்கே போகிறன்றப்போ அந்த ரெஸ்பான்ஸ் மக்களிடையில் இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுமாக இருக்கட்டும் அதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க ப்ரோ? லியோ அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, லோகேஷ் கனகராஜன் ஒரு யூனிவர்ஸையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் எப்படி பார்க்க போகிறாங்க? அதாங்க, இந்த படம் அவங்களுக்கு முழு நிறைவு கொடுக்குமான கொடுக்காது, அவங்க ஒவ்வொரு கதையும் ராவாக எதிர்பார்ப்பாங்க. ஓகே, வசனங்கள் கேரக்டர் ஒவ்வொன்றுமே ராவாக எதிர்பார்ப்பாங்க, இப்படி தான் அந்த கேரக்டர் இருக்கணும். இங்கே நம்ம அந்த டோனுக்கு போக முடியாது, தமிழில் மக்கள் இதான பேஸ், இங்கே தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அப்போ இங்கே இருக்க மக்களுக்கு தான் நம்ம இந்த கதை காலத்துக்கு தான் நம்ம படம் பண்ண முடியும். என்ன தான் ரெண்டாவது பேன் இண்டியானாலும் தமிழ் மக்கள் நிறைவுபடுத்தாத படம் பேன் இண்டியாவில் ஜெயிக்காது. ஸோ அப்போ இது தமிழ் மக்கள் நிறைவுபடுத்தக்கூடிய படம் தான். ஸோ அங்கே தெலுங்கு போகிறப்ப அது அவங்களுக்கு முழு நிறைவு கொடுக்காது, அதே சமயம் இந்த சண்டை காட்சிகள் அந்த ரத்தம் தெரிகிறது இந்த பாலட்டில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஒரு தடவை படத்தை பார்த்துருவாங்க. அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு ஒரு சவாலான ஒரு படமாக லியோ அமையும். கண்டிப்பாங்க, அவங்க அவங்க இந்த மாதிரி ஒரு படம் பண்ண மாட்டாங்க, அவங்க வேறு கேட்டகரியில் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆக்ஷன், ஆக்ஷனுக்கு ஒரு படம் வேணும் அப்படி தான். ஆனால் நம்ம வந்து எமோஷன் பிடிச்சி பண்ணுவோம், எமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு, அங்கே எமோஷன் இருக்கும் அது கொஞ்சம் ஃபேக்காக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம எமோஷன் எமோஷன் தான் இல்லை பேஸ்லையும் நம்ம கதைகளை ஃபுல்லாக எமோஷன் பேஸை வச்சு அதில் ஆக்ஷனை ஆட் பண்ணுறது லெவல் கூடும் குறையும். சார் இதில் நம்ம லோகேஷர் வந்து ஆக்ஷன் அதிகமாக ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த வகையில் இது கனெக்ட் ஆவாங்க. ரெண்டாவதுலேயே அதான் இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஹீரோஸ் கூட லோகேஷரோட படம் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ரசிக்கிறாங்க தான் அர்த்தம்.
லியோ கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அந்த ரிலீஸ் டேட்டை வந்து. அதுக்கப்புறம் அது ரிலீஸுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் தான் போகிறோம். இந்த பக்கம் அஜித் சார் விடாமிருச்சு, ரொம்ப சஸ்பென்ஸாக நான் நடந்துகிட்டே இருக்கு. நம்மளே ஆல்ரெடி பேசியிருந்தோம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ஆனால் அங்கேருந்து ஒரு பிக் ஒரு விஷயங்கள் கூட லீக் ஆகவே இல்லை. அவ்வளோ சீக்கிரட்டாக நடந்துட்டுருக்காங்களா, அவ்வளோ கண்டிஷனாக இருக்கா? உறுதியாங்க. ஏன்னா இப்போ இப்போதைக்கு அதை பற்றின விஷயங்கள் லீக் ஆகக்கூடாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசனாக அதை தாண்டியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டபுள் ஆக்ஷன் படத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க, லீக் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அதுதான் விஷயம், இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கா போய் லீக் ஆகுது அப்படின்னா. ஏன்னா ஆச்சரியங்கள் தான் மக்களை சந்தோஷப்படுத்துது, ஆச்சரியங்கள் தான் மக்களை தேட்டருக்கு வர வைக்குதுங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த வகையில் எதுவுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு போஸ்ட் சாரோட லுக்கு இப்போ இதுதான் வருதுன்னா அது அஃபிஷியலாக வரணும், அதுதான் வந்து சரியான நேரத்தில் மக்களை வந்து எக்ஸைட் பண்ணும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அதனால தான் செம கண்ட்ரோலாக இருக்கான்னு நான் கேள்விப்படுறேன். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பாருங்க அதுக்கு பேசுகிறோம் பாருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிறதான விஷயம். ஸோ அது ரொம்ப அழகான விஷயம் தான். டபுள் ஆக்ஷன் அப்படின்றப்போ நம்ம வேதாளமில் பார்த்துருந்தோம், ரெண்டு கெட்டப்பில் பார்த்துருந்தோம். இதில் எந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்ற விஷயம் இருக்குது, ஏன்னா எந்த ஒரு நியூஸும் வெளியே வரல. ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், ஜெயிலரோட சக்ஸஸும் பார்த்துட்டு இருப்பாரு, லியோட எதிர்பார்ப்பையும் பார்த்துட்டு இருப்பாரு. என்ன மாதிரி ஒரு பிளான்ல அவர் சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க? அதாங்க ஹிட் மீன்ஸ் அவர் பினான்சியலா இல்லை இதுக்கெல்லாம் போட்டியா நம்ம ஒரு படத்தை ஹிட் கொடுத்தாங்கிற மைண்ட் செட்ல அவர் இப்போ இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, சரியா பண்ணுவோம், மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம பண்ணுவோம், மக்கள் தானா ஹிட் கொடுப்பாங்கிறது அவரோட கான்ஃபிடன்ட் லெவலா இருக்கும். அந்த வகையில் டபுள் ஆக்ஷன் அவங்க சொல்ற பட்சத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவா தான் இருக்கும். மீன்ஸ் ஒரு கேட்டு டோட்டல் நெகட்டிவாலாம் முடியாது, நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் மாறக்கூடியதாக இருக்கும். டபுள் ஆக்ஷனாக மக்களுக்கு எதில் கனெக்ட் ஆவாங்க, ரெண்டு பேரும் நல்லவங்களாம் வந்தாங்கன்னா அதில் என்ன இருக்குது ஆச்சரியம் இருக்குது? ஒருத்தவங்க நெகட்டிவ் ஷேடில் இருந்துட்டு வந்து அப்புறம் சேர்ந்தாங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைப்பாக தான் இருக்கும். அதான் நம்ம இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்றப்போ இந்த லியோவையும் பார்த்துக்கிட்டு இருப்பார்ல ப்ரோ. ஏன்னா விஜய் என்ன ரேஸில் போயிட்டுருக்காரு, எந்த ரேஞ்சில் போயிட்டுருக்காரு, ரஜினி சாரும் இப்போ அந்த காம்படிஷனில் பயங்கர எனர்ஜியாக போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பிஸ்னஸ்குள்ள அவர் இருந்துகிட்டு இருக்காரு, ஏன்னா அடுத்த படத்துக்கு 170 crore பேசிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ அவரும் இந்த பிஸ்னஸில் அவர் மைண்டில் வச்சு தானே அந்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பாங்க. ஏன்னா நான் எதுக்கு அவர் இந்த காம்படிஷன் வரமாட்டான்னு சொல்கிறேன்னா, அவரோட படம் மினிமல் ஹிட் எடுத்துரும். இந்த துணிவு நம்ம பார்த்துட்டோம், பெரிய ப்ராஃபிட் அது எடுத்துரும். மீன்ஸ் இவங்க சொல்கிற கம்பேரிட்டிவ் 1000 crore 500 crore தொடுதுங்கிறது வேற. ஆனால் இப்போ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பிளான் பண்ணுற ப்ராஃபிட் ரேஞ்சை விட கண்டிப்பாக சார் படம் மினிமல் ப்ராஃபிட் எடுத்துரும். ஓகே, இப்போ அவங்க 500 crore ப்ராஃபிட் எதிர்பார்க்குறாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னா கண்டிப்பாக அது 590 crore 590 crore வரையும் போயிடும். ஸோ அந்த லெவலுக்கு அவருக்கான வேல்யூ ஸ்டில் இன்னும் இருக்குது. அதை தாண்டி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கும். நான் இப்போ இன்னும் அடிச்சு கான்ஃபிடன்ஸ் சொல்லுவேன். இப்போ வந்து தலைவர் 171 வந்து லோகேஷ் சார் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, அது கண்டிப்பாக லியோவோட ப்ராஃபிட்டை அடிச்சு காலி பண்ணிடும். இது யார் எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க எனக்கு தெரியாது. அதே லோகேஷ் சார் வந்து விஜய் அஜித் சாரோட ஒரு படம் பண்ணார் அப்படின்னா அது 171 தாண்டி போகிறது வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு. அதுதான் விஷயம், சேர்ற இயக்குநர்கள் தூக்குற ஃப்ளேவர்ஸ் தான். அதனால் லோகேஷ் சார் அஜித் சாரோட சேர்ந்தாருன்னா நடக்கிற விஷயமே வேற, இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டுரும். அதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அஜித் சார் அந்த மைண்ட் செட்டில் இருக்காரு. ஏன்னா ஒரு இன்டர்வியூ நம்ம பார்த்துட்டு இருக்கப்போ எனக்கு தெரிஞ்ச ஹெச்வினோர் தான் இதை ஷேர் பண்ணான்னு நினைக்கிறேன். அவர் பழைய அஜித் சாராக இருக்க விரும்பலைங்க, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கிறது தான் விரும்புகிறாரு. அந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் அவர் டிக் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் துணிவு அப்படியே எதிர்மறையாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த இந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி அவர் மாறிட்டாரா ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஏன்னா வீரமாக இருக்கட்டும், அந்த அந்த ஃபேமிலி என்டர்டெயின்லேருந்து வெளியே வந்து நான் துணிவு மாதிரி ஒன்று கொடுக்குறேன், என் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறேன் அப்படின்றது மாறிட்டாராம். அதாங்க, அவருக்கு பிடிச்சினா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது எந்த ஸ்டோரி அப்படி எந்த கேரக்டர் இருக்கணும், படம் முழுக்க நெகட்டிவாக தான் நீங்கள் வரப்போறீங்க. ஆனால் அது மூலமாக நடக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அப்படினாலுமே அந்த ஸ்டோரி சொல்கிற விதம் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஓகே சொல்லியிருக்காரு. ஆதிக்கு வேற பண்ணுறாரு அடுத்த படம், அதை நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? ஏன்னா நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அவர் கான்ஃபிடண்டாக இருக்கார், ஆதிக்கும் பயங்கரமான கான்ஃபிடண்ட்டில் இருக்கார். ஆனால் அவர் ஒரு ரேஞ்ச் அப்படின்றப்போ ஒரு மாஸ் ஹீரோஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா இந்த இந்த பீரியடில்? எஸ், அதான் சாம்பிள் காம்ஸ்டாப்பில் மார்க்காண்டனில். ஓகே, ஆனால் எண்டதிலே மார்க்காண்டனி எப்படிப்பட்ட படம்ங்கிறது எல்லாருமே தெரியும். அது ஒரு ஹிட் மெட்டீரியல் தான் படம், 100 crore தாண்டிடுச்சு. ஆனால் இது ஒரு சுவையான உணவுகளாக சேர்த்து வச்சு செஞ்ச ஒரு உணவு இது. எண்டதிலே இதில் ஒரிஜினலுங்கிறது ஒன்றுமே கிடையாது, எல்லா கதையோட ரெசம்பிளன்ஸ் இதில் முழுக்க முழுக்க அப்படியே இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப சாருக்கு என்ன பண்ண போறாருங்கிறது தான் விஷயம். அதில் ஒரிஜினாலிட்டி இருக்கா, அதில் இவ்வளோ கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கா? ஏன்னா இப்போ இதே மாதிரி சண்டே காட்சியில் முழுக்க வேறு படத்தில் ஆண்டி ஸ்பாட்டை வச்சு நீங்கள் அஜித் சாருக்கு பண்ணிட முடியாது, அது தப்பாயிரும், அது பண்ண முடியாது. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் ஹிட் ஆனது காரணமே அதுதான், உங்களுக்கு புரியுது, அந்த பாடல்களை வச்சு பீட் சேர்த்தது தான் ஹிட் ஆனது காரணம். ஸோ அதை அங்கே பண்ண முடியாது. அங்கே ஒரிஜினலாக என்ன பண்ண போகிறாரு, அதுக்கான ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறதா சாருக்கு எண்டாவதுலேயே வந்து அஜித் சாருக்கு நிறைய உண்டாக்கியிருக்கு அந்த கதை நம்புகிறாரு. அப்போ அந்த கால்குலேஷன் மிஸ் ஆகாதுன்னு நம்புகிறேன். ஸ்டண்ட்டை பற்றி நம்ம நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் பேசுறதில்ல அப்படின்னு சொன்னால், அதை உடச்சி அன்பரி வந்திருக்காங்க விக்ரம்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இனி இண்டஸ்ட்ரி வந்து அன்பரியோட மைண்ட் செட்டுக்கு மாறிடுமா? ஏன்னா ஃபேமிலியோட எப்படா அந்த ஃபைட் சீக்வன்ஸை பார்க்குறது அப்படின்னு ஒன்று இருக்கு. ரீசெண்டாக வந்து ஆர்டிஎக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், பசங்களை ரொம்ப கவர்ந்துருச்சு. இனிமேட்டு அன்பரியோட ஆதிக்கம் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. உறுதியா? ஏன்னா அவங்க
அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு சண்டை காட்சியை நம்ம மனசில் யோசிச்சு வச்சுருப்போம்ல. நம்ம போய் ஒருத்தவங்க சண்டை போடுறோம் அப்படின்னா நம்ம யோசிச்சு வச்சிருப்போம்ல, நம்ம இப்படி அடித்தா எப்படி இருக்கும், அப்படி அடித்தா எப்படி இருக்கும்னு. அதை அப்படியே காட்டுறாங்க, அதை அப்படியே எடுக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தானே அவங்க, 90s+ கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரெண்டு டபுள் மைண்டு ஒன்றா ஒர்க் ஆகுது. ஸோ அதுவும் சேம் ஃப்ரீக்குவன்சியில் ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. அதை தாண்டி இப்போ வேறு இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, அவங்களை முழுசாக யூஸ் பண்ணி ஹிட்டு கொடுக்குறாங்க, கேஜிஎஃப்லாம் ஹிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இங்கே மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அங்கே ஒர்க் அவுட் ஆகி ஒரு 1000 crore படத்துக்கு ஆக்ஷன் படத்துக்கு இவங்க தான் பேச இருந்திருக்காங்க, ஆக்ஷன் இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க சொல்கிற ஸ்டார்ட் தான் அங்கே வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக அவங்களை மிஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ஆதிக்கம் உறுதியாக இருக்கும் இருக்கணும். ரஜினி சாரும் கிட்டத்தட்ட 170 வந்து இப்போ வேக வேகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜன் முடிச்சுட்டு அதோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அவர் வந்தாகணும். இந்தியன் 2 வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அதே தான் வந்து பேரலலாக கங்குவாக்கம் நடக்குது. ரெண்டு பேரும் பதுங்கியிருக்காங்க, என்ன பண்ணலான்னு ரெடியாக இருக்காங்க. பிக் ஸ்கேலுங்க, பிக் ஸ்கேலே தான் இஷ்யூ. பெருசாக நினச்சி பிளான் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதில் போர்ஷன், குட்டி குட்டி போர்ஷன் கூட நீ சின்னதாக எடுத்துட முடியாது. டோட்டல் ஜம்ப் தெரியும், நீ கேமராலேயோ லைட்டிங்லேயோ சின்ன செட்டு போட்டால் கூட அது தனியாக தெரியும் அது பிக் ஸ்கேலில். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமும் பெருசாக தான் நீ எடுத்தாகணும். எல்லா டெக்னீஷியன் பெரிய டெக்னீஷியன் தான் வரணும், ஃபோக்கஸ் ஃபுல்லர் முதற்கொண்டு ப்ரோ லெவல் ஆளுங்க தான் வரணும். அவங்களை கமிட் பண்ணால் தான் நீங்கள் அந்த ஷார்ட்டை அந்த சீக்வன்ஸை முடிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப இந்தியன் 2 ரொம்ப பெரிய ஸ்கேல் நான் கேள்விப்பட்டேன், பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ கங்குவமே சொல்லிட்டாங்க, இது மாதிரி பண்ணுறோம், இத்தனை லாங்குவேஜில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம பார்த்த ஷார்ட்ஸ் எதுவுமே அங்கே வரக்கூடாது, பார்த்த கலர் பேலட் எதுவுமே அங்கே வரக்கூடாது, ஈவன் காஸ்ட்யூம்ஸ் கூட. அப்படி இருக்கப்ப அவங்க வெயிட் பண்ணி பண்ணி தான் அவனுக்கு பிக் ஸ்கேல் இந்த இஷ்யூ இருக்கு. ஓகே, ஃபைனலாக பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ரெட் ஜெயின் மூவிஸ், எங்கள் லியோக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அவர் விஜய் படம், நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதை ரொம்ப ஒரு மிக்சடான ஒரு விஷயமா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருச்சிங்களா இந்த பெர்மிஷனோட? நம்ம ரெஜெயின்ட், அதாவது உதயநிதிக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு முரண்பாடுகள் இல்லையும் நம்ம எடுத்துக்கலாமா ப்ரோ? ஆனால் இருக்கு அப்படின்னு இந்த அழுத்தம் இல்லைங்க. அது எப்படி நான் சொல்றது, இப்போதைக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. அழுத்தம் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், ஆனால் அவங்க கொடுக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது ரெஜெயின் நினைச்சு ப்ரெஷர் கொடுத்தா அவர் சிரிச்சிட்டே பல மேடையில் சொல்லியிருக்காரு, நாங்கள் தான் எல்லா படத்தையும் வாங்குறோம்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது, அவங்க தான் எங்களை வந்து கேட்குறாங்க அப்படின்னு. அதுதான் உண்மை நான் நினைக்கிறேன். அவங்க அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. இல்லை ரெட்ஜெண்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ அரசியல் ரீதியாக எனக்கு தெரியல, ரெட்ஜெண்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல. அது அவங்களுக்கு இந்த படத்து மூலமாக தான் ப்ராஃபிட் எடுக்கணும்லாம் இல்லைங்க, அது ஒரு பெரிய ஸ்கேல். அது இன்னும் எவ்வளோ படங்கள் வரப்போகுது, பெரிய பெரிய படங்கள். ஸோ அதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே விஜய் சாரோட போட்டி போட்டு அவர் நடிக்கிற படத்தில் எடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணுங்கிற தேவை அவங்களுக்கு பொதுக்கு இல்லை. ஸோ அதனால் அந்த ப்ரெஷர்லாம் இல்லை, கிளாஷ்லாம் பெருசாக இல்லை. எந்த வரையும் சினிமாவில் எல்லாருமே நண்பர்கள் தாங்க அடிச்சிக்கிட்டாலும். ஏன்னா இது உடைக்கிறதுக்கு துணிவு படத்தை கூட ரெட்ஜெயின் தான் வாங்கியிருந்தாங்க, சேட்டலைட் ரைட்ஸ் முதற்கொண்டு வாங்கியிருந்தாங்க. அப்படி இருந்தால் அஜித் சாரே அதுக்கு ஓகே சொல்லியிருந்திருக்க மாட்டார். எஸ், ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் எல்லாமே அவர் ரொம்ப கட்ஸாக முடிவெடுக்கக்கூடியவர் தான். அவரை ஏன் கம்பேர் பண்ணாமல் அவருக்கு ஸ்டேபிளாக இருக்காரு, ஆனால் இந்த விஜய் சார் அப்படின்னு எல்லாரும் இப்போ மாறுறாங்க அப்படின்றது ஏன் இதனால நடக்குது? அதான் மக்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்தாவது சினிமாவில் எல்லாருமே இன்டர்லிங்க்டு தான் புரியுது. இப்போ வந்து ஜெயிலருக்கும் ஜெயிலர் படத்தில் வந்து சார் வந்து ரஜினி சார் வந்து பேசினாப்புல இந்த மாதிரி காக்கா ஸ்டோரிலாம் சொன்னாப்புல, அதுக்கு இசையமைச்சது அனிருத் சார் தான். அவர் ரிலேஷன் ரிட்டரியா அவருக்கு இங்கே வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இதில் பேடாஸ்னு சொல்லி வெயிட்டில் லிரிக் போட்டு பண்ணுறாரு, அதுக்கும் லிரிக் போட்டு பண்ணுறாரு. அந்த லிரிக் யார் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே தெரியும். ஸோ அதுக்கும் இசையமைக்கிறாரு, இதுக்கும் இசையமைக்கிறாரு. அப்புறம் நம்ம லோகேஷ் சாரும் துணிவு இயக்குனர், வினோத் சாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவர் அஜித் சாருக்கு பண்ணுறாரு, இவர் விஜய் சாருக்கு பண்ணுறாரு. ஆனால் ரெண்டு பேரும் ரெண்டு ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப எல்லாருமே இன்டர்லிங்க்டு தாங்க எல்லாருமே. ஸோ அவங்க என்னது சினிமாவோட ப்ராஃபிட்டை நோக்கி தான் நகர்வாங்க. அப்படி இருக்கப்ப நம்ம இவ்வளோ குழப்பிக்க தேவையில்லை, எல்லாரும் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு 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 சேம் வைப் இருக்கும். என்னதான் அடித்தாலும் பிடிச்சாலும் நம்மளாம் ஒன்று சினிமாக்காரங்கிற வைப் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அமைதியாக காசை கொடுத்து படத்தை பார்த்துட்டு வரலாம். சரி, அட்லி அவர்கள் ஜவான் 1000 crore மேலே கிராஸ் பண்ணியிருக்கு. முக்கியமாக ஷாருக் கானோட படங்கள்லேயே இதுதான் இப்போ டாப்பில் இருக்குது. அது உண்மை அப்படின்ற கேள்வி எல்லோரும் இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்து என்ன பண்ண போகிறாரு, தெலுங்கு இண்டஸ்ட்ரி பக்கம் போகிற போகிறாரா, என்ன ஒரு விஷயம், இல்லை மீண்டும் விஜய் இயக்க போகிறாரு? இல்லை, இப்போ விஜய் சார் வச்சு பண்ண மாட்டாப்புல, அதுக்கான இது இல்லை. இப்போ மீன்ஸ் என்னோட நாலேஜ் பற்றி நான் சொல்கிறேன், எனக்கு என்ன எதுவுமே தகவல் எதுவுமே தெரியல. எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பாலிவுட்டில் ஹிட்டு கொடுத்து ப்ராஃபிட் பார்த்து ஒரு சக்ஸஸான ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸான ஒரு இயக்குனர் ஆகிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் நேராக வந்து தெலுங்கு தான் வரணும். ஸோ அங்கே அது ஒரு பிளாஸ்ட் இருக்குது. அங்கேயும் நீங்கள் சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை இண்டஸ்ட்ரியில் யாருமே அசைச்சிக்க முடியாது. இல்லை, இந்த மீ மெட்டீரியல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பார் அவர். அவர் கிட்டத்தட்ட ராஜாராணிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் இருந்தாலும் கான்ஃபிடண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்காரு, அது எப்படி நம்ம பார்க்க? அதாங்க, நமக்கு சாப்பிட்ட உணவை இன்னும் ஃப்ளேவராக போட்டு கொடுக்குறது தான் அவரோட டெக்னிக். ஓகே, அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய மக்களுக்கு பிடிக்குதுங்கிறப்ப இங்கே அந்த பழைய உணவை சாப்பிட்டவங்க வந்து எனக்கு இது ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேனே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு இஷ்யூவே கிடையாது. நான் ஒரு புது கடையை போட்டிருக்கேன், இங்கே நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், அது சூப்பராக ஓடுது, உன் பேச்சை கேட்டு நான் ஏன் டவுன் ஆகணும், அதான் விஷயம். ஸோ அவர் இப்போ பண்ண போகிற படங்கள் கூட தெலுங்குல எந்த ஹீரோன்னு சொல்லி சம்திங் எனக்கு பேர் சரியாக ஞாபகம் வர மாட்டேது. ஸோ அவர் வச்சு பண்ண போகிற படங்கள் கூட எங்கே ஒரு ரிசம்பன்ஸ் உள்ள கதைகளாக தான் இருக்கும். ஆனால் அதையும் போட்டு பரட்டி எடுத்து மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுவாப்பில், அதுதான் அந்த மைண்ட் செட் தான் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஓகே.
அதனால அந்த கோடிகளில் தான் இனிமேட்டு படம் பொருளை போகுதா? உறுதியாக கோடிகள் தாங்க. இது ஒரு வகையில் நல்ல விஷயம். பொருளாதார ரீதியாக எல்லாருமே, நடிகர்களும் சரி, டெக்னீஷியனும் சரி, தியேட்டர் உரிமையாளர்களும் சரி, ப்ரொடக்ஷன் கம்பெனி சரி, சக்ஸஸ் ஆகுறாங்க. ஆனால் அந்த சின்ன படங்களுக்கான பாதிப்புங்கிறது ரொம்ப அடிவாங்குது. ஏன்னா இப்போ ஒரு பயங்கர ஹிட்டான படம் 2-3 வாரம் தாண்டி நான் பெரிய பட்ஜெட் படம் சொல்கிறேன், அது அதோட மினிமல் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக தியேட்டரில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கிடையில் அந்த 2-3 வாரங்கள் வெயிட் பண்ணி இந்த படத்துக்கு கூட போட்டி போட்டு நம்ம ஃப்ளாப் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அடி வாங்கிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஸ்டில் 5 வாரம் கழிச்சுமே ஸ்க்ரீன் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மீன்ஸ் அந்த படங்களோட தரத்தில் ஒப்பிடுறப்ப கண்டிப்பாக இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே சமயம் அந்த கதை வயசும் சரி, அவங்க டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த டீம், அவங்க முழுக்க முழுக்க அவங்க ஃபுல் எஃபர்ட்டை போடுறாங்க, அதில் தான் அவங்க லைஃபே இருக்குது. ஆனால் அதுக்கான ஸ்க்ரீன் கிடைக்க மாட்டேங்குது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசிட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு உங்கள் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் ஆதரவால் தான் பல வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிட்டு இருக்கு. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, உங்களை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நன்றி, ரொம்ப நன்றி. இன்னொரு நிமிஷம் சந்திக்கிறேன், உங்களுக்கு விடுப்பேன். நான் உங்களுக்கு மொழி டேட்டா பெட்டி.